மம்மிஸ் சாய்ஸ் உதயம் வர்ணா ஃபேன்சி பார்டர் டோத்தீஸ் அண்ட் ஷர்ட். தமிழகத்திலையும் புதுச்சேரி காரைக்கால் இந்த பகுதிகளிலையும் நாளைக்கோ நாளை மறுநாளும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறதா வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. வடகிழக்கு பருவமழை ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாசத்தோட நிறைவடைஞ்சிரும். ஆனா இந்த வருஷம் வடகிழக்குல இருந்து தொடர்ச்சியா காற்று வீசிக்கிட்டே இருக்கிறதுனால வடகிழக்கு பருவமழை இன்னும் 10 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறதா வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த சிச்சுவேஷன்ல தான் தமிழகத்தினுடைய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமா தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் இந்த பகுதிகளெல்லாம் நாளைக்கோ நாளைக்கு மறுநாளும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. நகரோட ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலோட கூடிய லேசான மழையிலிருந்து மிதமான மழை வரைக்கும் பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இப்ப சென்னையில அங்கங்க மழை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிட்டு இருக்கிற இந்த சிச்சுவேஷன்ல இந்திய வானிலை மையம் வெளியிட்டிருக்க கூடிய தகவலின் அடிப்படையில சென்னையை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியா அடுத்த 6 மணி நேரத்துக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதாவும், குறிப்பா திருவள்ளூர் செங்கல்பட்டு இந்த மாவட்டங்கள்லாம் அதிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறதாவும் இப்ப யூகிக்கப்பட்டிருக்கு. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் புதுவை, விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மற்றும் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், ஏனைய கடலோர மாவட்டங்களில் மிதமான மழையும், உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை நீலகிரி, கடலூர், நாகை, மயிலாடுதுறை மற்றும் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும், ஏனைய கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழையும், உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் பரவலாக ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. அதிகபட்ச மழை அளவாக சென்னை, மதுராந்தகம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய பகுதிகளில் தலா 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதும் இல்லை. மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நியூஸ் கிளிட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியூஸ் கிளிட்ஸோட இணைஞ்சிருக்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.